ஆட் அவுட் ஏத்தி காட்டலாம். ஏங்க லாரி கூட அவுட் ஏத்தி காட்டல. 10 இயர்ஸ் வாரண்டி பீஸ். என்னடா முருகா என்ன முருகு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்றீங்க இது அப்படிப்பட்ட ஃபோம் தான் போடுவோம். அதே ஃபோம் நம்ம ரெண்டு பேரும் நின்னு இருக்கோம். நல்லா இருக்கு. நீங்க குதிக்கிறீங்க. நீங்க குதிங்க இப்போ. குதிங்க. அது எதுமே நான் நான் எதுமே நீங்க பாருங்க எதுமே ஷேக் ஆகாத. சூ பிடிக்கும். இதுதான் குடுக்கு ஆச்சலா. இது கொடுத்தோம்னு வெச்சுக்கவே. இது வந்து நம்மளுக்கு புரியும். நமக்கு நம்மள ஒல்லி தனுஷ் மாதிரி சரியா. இது நல்லா இருக்கு. இப்போ அடுத்து முடிச்சு நம்ம அறியாம நம்மளே தூங்கிடுவோம். ஆமா சூப்பர். நம்மளுக்கு எப்பவுமே டெய்லி ஆஃபர். டெய்லி ஆஃபர். ஹாயலா மக்களே, நான் உங்க மிஸ்டர் பரமா. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, எல்லாரும் வீட்லயும் வந்து ஒரு வேலை செஞ்சுட்டு வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்து பெட்ல நல்லா படுத்துவோம். ஆனா நல்லா தூக்கமே வராது. ஆனா நல்லா தூங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம அண்ணன் தான் ஓன் மேனுபேக்சரிங் பெட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப கம்மி ரேட்ல பண்றாரு. ரொம்ப ஸ்வீட் பர்சன் அண்ணன் வந்து சொல்லுங்க. நம்ம கடை எங்க இருக்குன்னு சொல்லுங்க. வணக்கம் மக்களே, நான் கேஎம்சிஹெச் நியர் தொட்டிப்பாளையம் பிரிவு கோயம்புத்தூர். சித்திரை ஏர்போர்ட் நியருங்க. அப்பதான் எல்லாத்துக்குமே புரியும். ஏன்னா வெளியூர் கஸ்டமருக்கு அப்பதான் தெரியும். நம்ம கோயம்புத்தூர் மெயின் ஏர்போர்ட் நியர் தாங்க. நம்ம ஒரு நல்ல பெட்டு, அதாவது நல்ல பெட்டு தான் நான் கொடுப்பேன் அது சொல்கிறீங்க. அதாவது நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டு ஒரு நல்ல பெட்டில் தான் தூங்கணும்னு சொல்லிட்டு என் மக்களை நல்லா தூங்க வைக்கணும்னு கஷ்டப்பட்டு ஒரு ஒர்க் பண்ணி நல்ல ஒரு தெளிவாக ஒரு சூப்பராக செம்மையாக செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன். நன்றி. வந்து எவ்வளோ ரேட்லேருந்து பெட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? நான் இப்போ ஒரு பெரிய கிங் சைஸே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வேண்டி நான் 8,800 ஸ்டார்டிங். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளோ ப்ரைஸில் பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாம் ஒரு என்ன பொருளுக்கு வந்து சேஃப்டியா கொடுப்பாங்க. உடையாம இருக்கு அப்படின்னு இதுவே பெட்ரூல் வந்து என் மக்களால் தான் நானே மக்களுக்காகவே நான் வளர்ந்தவன் இதெல்லாம் பாட்டிங்கன்னு இப்போ ஒரு சாஃப்ட் ஃபோம் வாங்கிங்க. வெறும் இந்த மாதிரி ஃபோம் மட்டும் போடும்போது நீ தொடும்போது ஹார்டா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு ஏர் சர்க்குலேஷன் ஆகும்போது இது ஹீட்டை அப்சர்வ் பண்ணாலும் கூட அது வந்து ரிலீஸ் ஆகி போயிடும். அது என்ன ரீசனை பார்த்து இந்த ஃபோம் பார்க்கலையே உங்களுக்கு தெரியும். என்னன்னா முருகா என்ன முருகு மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்றீங்க இது அப்படிப்பட்ட ஃபோம் தான் போடுவோம். அதே ஃபோம் ரிட்டர்ன் அப்படியே நார்மலா அதே மாதிரி வந்துரும். வி மாதிரி மேல வர ஃபோம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ஃபீல் அவங்க கேக்குற மாதிரி நான் இல்ல Dress கடைக்கு போனா Dress வந்து சொல்லுவாங்க அப்படியே நல்லா கசக்கி போடுவாங்க. அது மாதிரி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பெட்டியே நீங்க ரொம்ப கசக்கி நல்ல ரிவியூஸ் பயங்கரமா பண்றீங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறது மாதிரி நீங்க ரொம்ப இந்த மாதிரி கசக்கி போட்டு பார்த்து ஓகே அப்ப பார்த்தா இந்த சாஃப்ட் ஃபீல் கிடைக்கும். அப்பதான் மக்களுக்கு அவங்களுக்கு என்ன ரீசன் தாங்க ஓவர் சாஃப்ட் அவங்களுக்கு பிடிக்காது. அப்ப வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு வேண்டிய ஹார்டா வச்சிருக்கோம். இது ஹார்ட் இந்த மாதிரி கண்டிஷன் இப்போ சாஃப்ட் ஃபோம் வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஹார்ட் லேயர் வச்சிருக்கோம். நல்லா இருக்கு இது. இப்போ என்ன ரீசன்னா அதோட ஹார்ட் சீட் இப்போ காட்ற மாதிரி இது ஒட்டி வச்சிருக்கோம். ஒட்டி வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஹார்ட் சீட் இருக்கு. தொட்டு பண்ணு. ஆமா நல்லா நல்ல டென்சிட்டி. அது 10 இயர் வாரண்டி ஃபோம். 10 இயர் வாரண்டி. சூப்பர். அதுக்கெல்லாம் பார்த்தா சாஃப்ட் ஃபோம் 5 வருஷம் வாரண்டி ஸ்டார்டிங். ஓகே ஓகே ஓகே. இது ஏறி கூட பாருங்க. அது தான் வச்சிருக்கோம். நம்ம ரெண்டு பேரும் நின்று இருக்கோம். நல்லா இருக்கும். நீங்க குதிக்கிறீங்க. நீங்க குதிங்க இப்போ. குதிங்க. நான் எதுவுமே நீங்க பாருங்க எதுவுமே ஷேக்கே ஆகல. சூப்பரா இருக்கு. இல்ல இருந்தாலும் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு.
அப்படின்னா அவங்க பாட்டுக்கு கீழே போறீங்க மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேக் சப்போர்ட் கிடைக்கும் அதாவது சீட் கிடைக்கும் ஓகே ஓகே சீட் கிடைச்சாலும் அவங்களுக்கு அந்த பேக் பெயின் வராது பாவம் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி அவங்க பெட்டினாலதான் உடம்பு வழியிலே தெரியாம நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணுறேன் இது என்னங்க இது கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் ரொம்ப தாய்லாந்து மசாஜ் தான் ஓகே ஓகே இது என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா பெரிய ரோல்ஸ் இருக்கு இங்க ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு என்ன என்ன பேக் சப்போர்ட் பண்ணீங்க எப்படி நான் சொன்னாங்க இப்ப காட்டற போறேன் ஓகே இது வந்து பார்த்தா பேக் சப்போர்ட் வரும்போது சின்ன சின்ன ஹோல்ஸ் இங்க சுண்டவர கூட உள்ள போகும் ஆமா ஆமா போல இது வந்து இருக்குنا பேக் ஸ்டிப் கொடுக்கிறது ஓ ஓகே படுக்கும்போது நெக்க்கு வெயிட் தேவையில்ல காலுக்கு வெயிட் தேவையில்ல சூப்பர் பைக்கு வெயிட் தேவையில்ல எதுக்குமே பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நமக்கு தேவையானது பேக் சப்போர்ட்டேட் வந்து இங்க ஸ்டிப்பா கிடைக்கும் ஓகே ஓகே இந்த மாதிரி ஒரு பேக் பெயின் கஸ்டமரா இருந்தால் கூட ஓகே ஒல்லிய தனுஷ் மாதிரி சும்மா ஒல்லியா இருக்குன்ற மாதிரி நல்லா சாஃப்டா வேணும் நல்லா லக்ஸரியா வேணும் இது நல்லா இருக்கு இப்ப அடுத்த மனுஷன் நம்மள அறியாம நம்மளே தூங்கி ஓடுங்க ஆமா சூப்பரா இருக்கு இது நல்லா இருக்கு இது தான் நான் தூங்கிட்டு நீங்க இது வந்து பார்த்தா உங்களுக்கு பேக்கெட் ஸ்பிரிங் மாடல் வாவ் இப்போ தண்ணி டம்ளர்ல வச்சு குடிச்சு பாத்துるீங்க ஓ அத பாத்துற பாத்துற நான் காட்டலீங்க ஆட் அவுட் ஏத்தி காட்டலாம் ஏங்க லாரி கூட ஊத்தி கரல 10 இயர்ஸ் வாரண்டி பேசுங்க வா ஸ்ட்ரிங் எல்லா வீல்ஸ் மக்கள்ங்க ஸ்ட்ரிங் ஆனா இது வந்து ஸ்ட்ரிங் வாட்ஸ் இது ஒன்னோட ஒன்னா கனெக்டிவிட்டி இல்லாம இருக்கு ஓ ரவுண்டா பே நீங்க பாருங்க ஆ தான் தனியா இருக்கு ஜாயின்ட் இருக்காது தனித்தனியா தனித்தனி பேக்கெட் வந்து ஆ அப்ப என்னன்னா உங்களுக்கு ஒன்னோட ஒன்னு அட்டாச் இல்ல பேக்கெட் கன்வெர்ட்டட் ஓ சூப்பரா சூப்பர் அது பண்ண நல்ல பிராண்ட் சேஸா கொடுங்க ஓகே ஒரு பிராண்ட் வெட் சேஸா அத கொடுங்க என்ன ஓபனா இருக்கு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு தெரியும் ஜாயிண்டிங் இருக்கு ஆமாண்ணா அப்ப என்னவளங்க இப்ப நீங்க இங்க தூங்குறேன்னு வெச்சீங்களே கொஞ்சம் தூ தூங்கிட்டு இருக்காங்க ஓகே அவங்க எழுந்திருக்கறாங்கன்னு சொல்லுங்க அவங்க எழுந்திருக்கும்போது உங்களுக்கு அந்த தூக்கத்தை கலக்கும் ஓ ஷேக் ஆகும் ஷேக் ஆகும் ஷேக்கிங் ஆகும்போது உங்க தூக்கம் சேர்ந்து கலக்கும் நமக்கு அதனால இது வந்து ஏமாத்துறது நான் புடிக்க மாட்டேன் அத விட்டுங்க சும்மா வச்சிருக்கீங்க கரெக்ட் சும்மா ஒரு காட்ரு கேடிச்சிருக்க ஓகே ஓகே இந்த லோ பட்ஜெட்ல கேக்குறேன் ஒரு எப்பவுமே கொஞ்சம் லோ பட்ஜெட் கேட்டு நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு அது ஓகே கேட்பாங்கன்னு கொடுப்பேன் எனக்கு கொடுத்த மனசுல வந்து அதையும் கொடுப்பேன் அதையும் சொல்லிட்டு அதெல்லாம் லைன் அடிக்க வச்சிருக்கீங்க இது என்னன்னா இதெல்லாம் பில்லோஸ்ங்க பில்லோஸ்ல நம்ம கிட்ட வெரைட்டியான பில்லோஸ் நிறைய வச்சிருக்கீங்க போல ஆமா நல்ல பில்லோஸ் தான் வச்சிருக்கீங்க நல்ல பில்லோஸ் இது ஒரு மாடல் இது வந்து பாத்துச்சீங்க ஓகே இது மெமரி ஃபோம் பில்லோ போடுங்க இது ஒரு மெமரி ஃபோம் பில்லோ மொத்தமா போட்டீங்க ரிட்டர்ன் வருமா 10 இயர்ஸ் வாரண்டி ஆ ரிட்டர்ன் வந்துச்சுனா இது என்ன பண்ணதுன்னு ஒண்ணாது நீங்க வெச்சு சொல்லீங்கனா பாருங்க என்னன்னு என்னங்க பண்றது ரிட்டர்ன் வந்துருச்சு இது அந்த மாதிரி தானங்க மாடல் இது அந்த மாதிரி இது வந்து சாஃப்ட் ஃபோம் மாடல் இது அதே மாதிரி தாங்க சாஃப்ட் இது ஒரு சாஃப்ட் ஃபோம் மாடல் அதுவும் 10 இயர் வாரண்டி இதுவும் 10 இயர் வாரண்டி ஓகே 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 சூப்பரா இது இது வந்து ஹோட்டல்ஸ் கேட்பாங்க அமரே கூட அது ஸ்டிஃபாவா இருக்குனு கேக்குறாங்க இது ரப்பர் மாதிரி இருக்கு இது நல்லா இருக்கு இது ரப்பர் பால்ல வருதுங்க இப்ப 7 ஜூன் லேட்டஸ்ட் பாத்தீங்களா அதே மாதிரி இது என்ன இப்படி ஒரு ஒரு ஷேப் மாதிரி ஒரு சிலருக்கு சின்ன பக்கம் தான் பிடிக்கும் ஒரு சிலருக்கு நல்லா பெரிய பெருசா பிடிக்கும் டபுள் டைப் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டட் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி அப்படி மாத்தி நம்ம வச்சுக்கலாம் மக்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கலாம் எவ்வளவு நான் பில்லோஸ் எவ்வளவு ஸ்டார்ட் பண்ற பில்லோஸ் இது வந்து பார்த்தா 1500 ரூபாய்க்கு ஆஃபர்ல கொடுக்குறேன் 1500 ஆஃபர் 12 இயர் வாரண்டி ஓகே ஓகே இது வந்து பார்த்தா மெமரி ஃபோம் பில்லோ இது பார்த்தீங்க உங்களுக்கு வந்து 10 இயர் வாரண்டி 10 இயர் வாரண்டி இதுவும் பார்த்தா 10 இயர் 10 இயர் வாரண்டி சாஃப்ட் பில்லோஸ் இந்த வாங்கும் போது இந்த மாதிரி தான் வருங்களா இல்ல ஃபினிஷிங் ஃபினிஷிங்ல பார்த்தா உங்களுக்கு இது வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் இதாங்க ஓ இந்த மாதிரி இருக்குது தான் ஃபினிஷிங் பண்ணுமே இந்த மாதிரி இது வேற கலர் வேணா கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் இல்ல அத நமக்கு சூப்பர் சூப்பர் எப்படி பார்த்தாலும் வரைய போகுது இது என்ன நம்ம ப்ளூ கலர்ல இது எங்க பார்த்த மாதிரி இருக்கு
அவங்க சொன்ன ஃபீலிங் ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். ஓகே, நான் அப்புறம் தான் இந்த மாதிரி தான் கொடுக்க ஆரம்பிச்சேன். என்ன ரீசன்? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி பேசுங்க, பேக்ல சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அவங்களால தூங்க முடியல, முடியல. அவங்க வந்து ஃபீல் பண்ணி சொல்றாங்க என்னன்னு சொல்லி போய் பார்க்கும்போது இந்த ஃபோம் மட்டும் தான் இருக்கு அந்த இதுக்குள்ள. அப்ப என்னன்னா ஹார்டா இருக்காங்க, ஹார்டா இருக்கு. அப்ப என்னன்னா அவங்களுக்கு அந்த பேக் சப்போர்ட் கிடைக்கவே கிடைக்குது. அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த சாஃப்ட் ஃபோம் மேல கொடுக்கும் போது உங்களுக்கு இந்த அளவுக்கு சாஃப்ட் கிடைக்கும்போது அவங்க நிம்மதியா தூங்கி அவங்க கஸ்டமர் ஃபீட்பேக் எடுத்தே நம்ம வந்து கஸ்டமர்ஸ் ரெடி பண்ண மாதிரி பண்ணிருக்கீங்க. நான் குடுக்குது பிசினஸ் இல்லங்க, சர்வீஸ்ங்க. ஓகே, இது வந்து ஃபயர் மேட்ரிக்ஸ், ஃபயர் ஃபயர் இது ஆகாது. நிறைய ஹோட்டல் எல்லாம் பாத்துக்கினா நான் இது தான் போட்டுருக்கேன் கீழ. அது இதுல இந்த ஹோட்டல்ஸ்னே குடு பண்ணது. இது பார்த்தா உங்களுக்கு ஃபயர் ஆகாது, ஃபயர் ஆகாது. இது எவ்வளவு பிரைஸ்ல ஸ்டார்ட் பண்றீங்க? இல்ல, அது பேசிக் தான். அந்த ஃபேப்ரிக்கோட காஸ்ட் காஸ்ட் ஃபேப்ரிக்கோட காஸ்ட் ஒண்ணு தான். பட் என்னன்னா வந்து இது ஹோட்டல்ஸ்க்கு அந்த மாதிரி அந்த அதிகமா நம்ம ஆர்டர் எடுமோ இது நல்லா ஹோட்டல்ஸ்ல தான் இது வாங்குவாங்க. ஆமா, இன்னே ரீசன் ஹோட்டல்ஸ் லாட்ஜ் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஹாஸ்பிடலைசேஷன் அப்புறம் காட்டணும் பாத்தீங்களா அந்த 2+2 மாடல்ல சாஃப்ட் ரூம் மாதிரி. ஓகே, நம்ம பேஷன் தகுந்த மாதிரி அந்த இந்த டைப் டைப். இது வந்து பார்த்தா எஸ்யூ, சரி ஐசியூ மேட்டர், ஐசியூ மாதிரி டைப்னா இது வந்து பார்த்தா உங்களுக்கு இன்னும் எங்க கரெக்டா வந்து சித்ரா ஏர்போர்ட் நியர்னா கோயம்புத்தூர் தொட்டிபாளையம் பிரிவுனா. ஓகே, நம்ம ஆன்லைன் அட்ரஸ் ஹாஸ்பிடல் நியர். ஓகே, நம்ம ஆன்லைன் அட்ரஸ் எடுத்துட்டீங்களா? ஆமா, நம்ம முக்கவசி பார்த்தா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஆன்லைன்ஸ் தான கொடுத்துட்டு இருக்கோம். கடை கொடுக்கறத விட பாத்தீங்கன்னா மெயின் கஸ்டமர்ஸ் தான் மெயின் ஃபோக்கஸ். ஏன்னா நான் சொன்னாலுங்க ஃபர்ஸ்டே இது பிசினஸ்ல சைன்ங்க. அதிகமா நம்ம வந்து என்ன ஊர் நாள் டெலிவரி பண்ணிருக்கோம் எல்லா ஊருமே. எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ணியா எத்தனை நாள்ல வரும்? ஆர்டர் பண்ணா மேக்ஸிமம் ஒரு 3 டேஸ் டைம்னா. சப்போஸ் அர்ஜென்ட் அப்படின்னா அன்னைக்கு உட்கார வச்சு அடிச்சு கொடுத்துருவோம். ஓகே ஓகே, இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க நம்பர் கொடுப்பேன், அது வாட்ஸ்அப் மூலமே நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணலாம். இப்போ வந்துட்டு வெளியூர் கஸ்டமர் வச்சுக்கலாம், வெளியூர்ல இருந்து அவங்க வர முடியாத கஸ்டமர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வீடியோ கால் காட்டி சூப்பர்னா சூப்பர்னா அதே மாதிரி அவங்க போட்டோ ஷேர் பண்ணிடுவாங்க. பிஸியா இருந்தாலும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க பிஸியா இருந்தா கூட அவங்க போன் அட்டன் பண்ணாலும் கூட நம்ம வந்து அவங்களுக்கு வந்து வெப் போட்டோ ஷேர் பண்ணிடுவோம். ஓகே ஓகே, அவங்க புக்கிங் வரைக்கும் அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் ஃபாலோ பண்ணி கொடுத்து அவங்க சப்போர்ட்டிவ் பண்ணி கொடுக்கறதா சர்வீஸ்ங்க. ஆனா அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் கீழே கூட மறக்காம செக் பண்ணி பாத்துங்க. மிஸ்டர் பர்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.